نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين، صدق الله العظيم. அறவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. இவ்வாண்டு ஹஜ் செய்யக்கூடிய அகில உலகத்தின் எல்லா ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி வருவதற்குள்ள, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்பி வருவதற்குள்ள நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். ரொம்ப நேரம் பயான் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் மதீனாவை பற்றி சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம். அதுவும் மார்க்க ரீதியாக குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிற சில செய்தி மாத்திரம். அன்பிற்குரியவர்களே, மக்காவிற்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போகிற போது உங்கள் வழியெல்லாம் காபத்துல்லாவை சந்திக்கிற வரை நம்முடைய வாயிலே தல்பியா இருக்கும் இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இருக்கும். அதுபோல நீங்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு போய் சேருகிற வரைக்கும் சலவாத்து இருக்கும். அல்லாஹும்ம சல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை, அல்லது என்ன செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது தொழுகையில் ஓதுற கமா சொல்லை தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம், அல்லது கமா பாரக் தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம், என்ன செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்து மதீனாவில் போய் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற வரைக்கும் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசம் உண்டு தல்பியாவுக்கும் செலவாத்துக்கும், என்ன தெரியுமா? காபாவை பார்த்துட்டா தல்பியாவை அதுக்கப்புறம் தவாஃப் ஆரம்பிக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிடணும். தவாஃபை சுற்றிக்கிட்டே தல்பியா ஓதக்கூடாது இல்லையா. தல்பியா எஹராம் உடையில் இருக்கிற போது மட்டும், அதுவும் காபத்துல்லாவை பார்த்த உடனே தல்பியா நின்றுணும். ஆனால் செலவாத்து ரசூலுல்லாவை பார்த்த உடனே நிற்காது, அதிகமாக ஓதணும். மதீனாவிலே மூணு நாள் இருந்தாலும், அஞ்சு நாள் இருந்தாலும், எட்டு நாள் இருந்தாலும், ஹஜ் கமிட்டிக்காரங்க அநேகமாக ஒம்பது நாள் வரை நீங்கள் உங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கும். துவக்கத்திலேயே மதீனாவா மக்காவுக்கு பின்னாடி, அப்போ அந்த நேரத்தில் மதீனாவில் இருக்கிற நேரமெல்லாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக யோசிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை வளர்த்த இடத்திற்கு நாம் போகிறோம், இந்த மார்க்கத்தை வளர்ந்த பூமிக்கு நாம் போகிறோம், இந்த மார்க்கத்தை வளர்த்தவர்களெல்லாம் அடங்கி இருக்கிற புண்ணிய பூமிக்கு போகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம். சின்ன வயசில் இருந்து ரசூலுல்லாவின் மீது கனவுலையாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்னெல்லாம் ஆசைப்பட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் உங்களை கூட்டி கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்திலே அல்லாஹ் உங்களை நிப்பாட்டுகிறான். அப்படிப்பட்ட புனிதமான மதீனா நமக்கான பாக்கியம். மதீனாவை பற்றி உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தினுடைய மர்கஸ் அதுதான். ஷரியத் சட்டங்கள் எல்லாம் மக்காவில் இருந்தபோது வரவில்லை, மதீனாவில் இருந்தபோது வந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய ஆக முக்கியமான பிரயாணம் ரெண்டு. ஒன்று அல்லாஹுவை நோக்கி போன மிஅராஜ் பயணம், இன்னொன்று ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவின் பயணம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிற போதே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போன நினைவெல்லாம் நமக்கு வர வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு அங்கிருந்து அங்கே போகிற நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்கிற சிந்தனை வேண்டும். மதீனாவிலே இருக்கிற மக்கள் மதீனா வாசிகளுக்கு அன்சாரிகள் என்று பெயர். குர்ஆனின் பல்வேறு இடங்களில் அன்சாரிகளை அல்லாஹ் புகழ்ந்து தள்ளுகிறான், பாராட்டுகிறான். மதீனா வாசிகள் அன்சாரிகள் மட்டும் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்கிற அளவுக்கு பெரிய சேவை செய்த ஒரு பூமிக்கு நாம் போகிறோம். எந்த பூமிக்கு போறோம் தெரியுமா? ரசூல் அந்த பூமியை நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கும் பிடிக்கணும். ரசூலுக்கு சொரக்காய் பிடிச்சதுன்னு சொரக்காயை பிடிச்சவங்க சஹாபாக்கள் நிறைய பேர். ரசூலுக்கு இந்த தண்ணி பிடிச்சது, ரசூலுக்கு இந்த அத்தர் பிடிச்சது, ரசூலுக்கு இந்த காரியம் பிடிச்சது, இந்த இடம் பிடிச்சது. ரசூலுக்கு மதீனா பிடித்தது. எந்த அளவுக்கு பிடித்தது? மீண்டும் மக்காவிலே போய் தங்குகிற வாழுகிற மௌத்தாகிற வாய்ப்பை பெற்றிருந்தும் இங்கேயே வஃபாத்தாகி மதீனாவிலேயே அடங்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் மதீனா புண்ணிய பூமி. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கிதாபுகள்ல எல்லாம் உலமாக்களுக்கு இடையில ஒரு சர்ச்சை உண்டு. என்ன சர்ச்சை தெரியுமா? மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அப்படின்னு ஒரு சர்ச்சை. அல்லாஹுவுடைய ஆலயம் இருப்பது மக்காவில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருப்பது மதீனாவில். அப்ப நிறைய பேர் மக்கா தான் சிறந்தது என்று சொன்னார்கள், சில பேர் மதீனா சிறந்தது என்று சொன்னார்கள். இதையெல்லாம் எழுதி முடித்துவிட்டு பிரபலமான தப்சீர் குர்துபி அவர்கள் அதில் எழுதுகிறார்கள், மதீனாவை விட மக்கா தான் சிறந்தது, ஆனால் அந்த மக்காவை விட ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிற அந்த நாலு சுவர் இருக்கா இல்லையா, அது உலகத்திலே எல்லா இடத்தையும் விட சிறந்தது. மக்காவின் ஒரு தெருவு சிறந்ததா மதீனாவின் தெருவு சிறந்ததான்னா மக்கா தெரு தான் சிறந்தது, மதீனா தெருவு இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்கா உட்பட அத்தனை இடங்களையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற, நாமெல்லாம் இரண்டு ரக்காத் அங்கு தொழுவோம் அல்லவா, ரவுலா என்று சொல்லுகிறோம், சொர்க்க பூமி என்று சொல்லுகிறோம், அந்த ரவுலாவுடைய இடம்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் விட சிறந்தது என்று எழுதுகிறார்கள். மதீனா கொஞ்சம் கிளைமேட்டு கஷ்டமா இருக்கும். மதீனாவின் கிளைமேட்டை பொறுத்து கொண்டவர்கள், சகித்து கொண்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடி துவா செய்திருக்கிறார்கள். ஏன்னா குளிரா இருந்தாலும் ரொம்ப மோசமான குளிர், வெயிலா இருந்தாலும் ரொம்ப கடுமையான வெயில். இப்ப நாம போறது உச்சகட்ட வெயில். நம்ம தமிழ்நாட்டில் 109 110 வந்து 10 இளநி மோர் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அந்த மதீனாவுடைய வெயில் நம்ம ஊர் மாதிரி வேர்வை அதிகமா ஊத்தாது, ஆனா அனல் காந்தும், ரொம்ப கடுமையான வெயில். எங்க போன வருஷம் எங்க கூட இருந்த ஆஜியே காலு வெடிப்பு ஆகாத ஆஜியே இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. உதடு வெடிச்சு காலு வெடிச்சு எங்களுக்கெல்லாம் விரல எல்லாம் புண்ணு வந்து அப்படியே கொப்பளமா வெடிச்சு. காரணம் வெப்பம். ஏறத்தால மஹ்ரிபு வரைக்கும் கூலிங் கிளாஸ் போட்டு தான் இருக்க முடியும் மதீனால. அசர்த்து சொன்னாங்களா எடுத்து வைக்கிற லிஸ்ட்லன்னு தெரியல, ஸ்டைலெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இது அவசியத்துக்காக ஆணு பெண்ணு எல்லாரும் கூலிங் கிளாஸ் வச்சுருக்கணும். சாதாரணமாகவே தூர பார்வைக்கெல்லாம் கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் இங்கே உள்ள ஆப்டிகல்ஸில் கொடுத்தா அதை கூலோடு சேர்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ இல்லையா. தூர பார்வை கிட்ட பார்வையோடு சேர்த்து கூலிங் கிளாஸ் இல்லாமல் நடக்கிறது கஷ்டம். தக தகன்னு சில்வர் மாதிரி மின்னக்கூடிய ஒரு வெயில் இப்போது அங்கே இருக்கிறது. இன்னும் ஹஜ்ஜுக்கு நாம் போய் இறங்கி ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்தில் அநேகமாக ஜூன் கடைசியில் எல்லாம் பயங்கரமான வெயில். அதனால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்ல வந்தது மதீனாவின் கிளைமேட்டை சகித்து கொள்ளுகிறவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். மதீனாவுக்குன்னு சில விசேஷமான வார்த்தைகள்லாம் நாம் அங்கே போகிறதுனால அதை தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? துர்பத்து அர்லினா ஷிஃபா உ மர்லினா பி இத்னி ரப்பினா. மதீனாவுடைய மண் நம்ம நோய்க்கு ஷிஃபான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே குனிஞ்சு எடுக்கிற அந்த பாலைவனத்து மண் சாப்பிட்றது ஷிஃபான்னு சொன்னாங்க. சில பேர் நம்பாமல் இருக்கலாம். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் இது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எச்சிலையும் கீழே கிடந்த மதீனாவினுடைய மண்ணையும் எடுத்து ஒருவருக்கு ஷிஃபாவிற்காக கொடுத்ததெல்லாம் ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பூமி. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குமல்ல, சஹாபாக்கள் வாழ்ந்த இடத்துக்கெல்லாம் போகணும். அபூபக்கர்லான வீடு, உமர்லான வீடு, ஃபாத்திமா ரதியல்லாஹு வீடு, ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் வீடு, அவங்க போனது, உட்காந்தது, வச்சது, சாப்பிட்டது, இந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்குமல்ல. அல்லாஹுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மதீனா ஆறு தெருவு தான் ரசூலுல்லாஹ் காலத்தில், சின்ன கிராமம். ஆறு தெருவு போக வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, சின்ன சின்ன சந்து, ஒரு மூணு சந்து, ஆறு தெருக்களும் மூணு சந்து மட்டுமே கொண்ட மதீனா இன்னைக்கு ஆறு தெருவும் பள்ளியாசலுக்குள்ள போயிடுச்சு. யாராவது இப்ப மதீனாவுடைய மஸ்ஜிது நபவிக்குள்ள போயிட்டா சஹாபாக்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க. அதே மாதிரி உம்மஹாத்துல் மோமினின் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கெல்லாம் போயாச்சு, எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்ட பள்ளிவாசல்கள், 85 கேட் இருக்கு, 85 அபுவாபு பாபுகள் வாசல்கள் மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியில. எல்லா வாசல்லையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு போட்டிருக்கும். எல்லா வாசல்லையும் இந்த பக்கம் உதுகுலுஹா பிஸலாமின் ஆமினின், நிம்மதியா பயம் இல்லாம பத்திரமா உள்ள நுழைங்க அப்படின்னு இருக்கும். 85 வாசல்லையும், அதுல ஒன்னு பெண்களுக்கான வாசல், கிட்டத்தட்ட 24,000 சதுர அடி பெண்கள் மாத்திரம் தொழுகிறதுக்கான பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த பள்ளி. நாம ரசூலுல்லாவை சந்திக்க போறது ஒரு நோக்கம், மஸ்ஜிது நபவியில தொழச் சொல்ல தொழ போறது ரெண்டாவது நோக்கம், அங்கே சுற்றுப்பகுதிகளில் எல்லாம் அடங்கி இருக்கிற சஹாபா பெருமக்களை ஜியாரத்து செய்வது மூணாவது நோக்கம். இந்த மூணு நோக்கங்களுக்காகத்தான் நாம மதீனாவுக்கு போறோம். மதீனாவினுடைய அன்சாரிகளை பத்தி ரசூல்லா நிறைய பேசினாங்க. எந்த அளவுக்குன்னா, நல்ல கரெக்டா மதீனாவாசி தான், அவர் அன்சாரின்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட போய் பொருள் வாங்கும் போது ரேட்டு பேசாதீங்க அப்படின்னு கூட ஹதீஸ் இருக்கு. ரேட் இந்த பார்க்கிங் பண்ணுவோம்ல, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பேசுறோம்ல, அந்த மாதிரி பேசாதீங்க. மார்க்கத்திற்கு மா இல்லாத போது வாரி வாரி வழங்கி கொடுத்த வள்ளல் பரம்பரை அன்சாரிகள். குரான்ல அல்லாஹ் பாராட்டுறான், வல்லதீன தபவ்வு தார வல் ஈமான மின் கபலிஹிம், வீடு வாசல் எல்லாத்தையும் மார்க்கத்திற்கு அர்ப்பணித்த அந்த மக்கள், நிறைய கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள். நீங்க அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு பேர்ச்சம்பளம் இன்னும் 2 ரூபா கம்மியா கொடு அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. ஆனா இங்க இன்னொன்னு கவனிக்கணும், மதினாலேயே பேசக்கூடாதுன்னு நினைக்க வேணாம், அன்சாரின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா அவங்கள்ட்ட பேச வேணாம். அங்க நிறைய பேர் அபாவெல்லாம் போட்டுக்கிட்டு பாகிஸ்தானிக்கு தான் உட்காந்துருக்கான் கடையில் மார்க்கெட்டில். அவன் அவன்கிட்டலாம் தைரியமாக பேசலாம், ஏன்னா அவன் ஏற்கனவே எகிரி தான் விலையை சொல்லுவான். அதனால அன்சாரிகள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், அவர்கள் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றால், நீங்கள் தாராளமாக அவர் சொன்னதை ஏன் அதிகமானதை கொடுத்து விட்டு விடைபெற்று போய்விட வேண்டும். அன்சாரிகளினுடைய மாண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாட்ட யாரும் மவுத்துக்கு துவா செய்யக்கூடாது இல்லையா, யாரெல்லாம் என்ன மவுத்தாக்கு கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் உலகத்தில் இதிலிருந்து விதிவிலக்கு என்ன தெரியுமா, யாரெல்லாம் என்ன மதீனால மவுத்தாக்கு அப்படின்னு கேட்கலாம். வேற எந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் மவுத்தை கேட்க முடியாது, எந்த ஊர்லையும் மவுத்தாகிறத கேட்க முடியாது. மவுத்தை கொடுன்னு அதுவும் குறிப்பாக வியாதி வந்த உடனே கேட்கக்கூடாது. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, பேஷண்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரெல்லாம் எனக்கு மௌத்த கொடு கேட்க கூடாது. ஆனால் மதீனாவிலே மனுஷதா மின்கும் மன் யமூத ஃபில் மதீனத்தி ஃபல் யமூத் ஃபில் மதீனா ஃபஇன்னி குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, முடிந்தால் மதீனாவிலே மௌத்தாகுங்கள், மதீனாவிலே மௌத்தாகி மறுமையில் எழுப்பப்படுவோருக்கு அவர் ஈமானுக்கு நான் வந்து சாட்சி சொல்லுவேன் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் வந்து பழைய காலத்தில் ஏனின்றைக்கும் கூட மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று துவா செய்தவர்கள் உண்டு, திரும்ப திரும்ப மௌத்தாகிறதுக்குன்னே அங்கே போயிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் முஸ்லிம், இவர் மொமின், இவருடைய ஈமானுக்கு நான் சாட்சி என்று அல்லாஹுவிடத்தில் சொல்லுகிற பெரும்பாக்கியம் மதீனாவிலே போய் வஃபாத்தாகி அங்கே அடங்குவதற்கு. கயிர் வாருங்கள், நாம் போய் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் 10 நிமிஷத்தில் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் பயானம் முடிச்சிருவேன்.
மதீனாவிற்குள்ளே செலவாத்தோடு நுழைந்து விட்டோம். உங்களுக்கு பயான்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மதீனாவுக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் வச்சுக்கிறது நல்லது. முழுக்க ஃபுல்ல ஆடைகள் தலை முதல் கால் வரை எல்லாம் புதுசாக போட்டுக்க வேண்டியது. உங்களுக்கு எஹராமுக்கு வேலை இல்லை, அதனால் கைக்கு சாக்ஸு காலுக்கு சாக்ஸு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இருக்கிற வெயிலில் சாக்ஸ் எல்லாம் அங்கே தேவைப்படாது. கால்கள் கொஞ்சம் பத்திரமாக இருக்கிறதுக்கு இந்த சுகர் பேஷண்ட்டுங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வெறுங்காலோட கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஒரு சாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஆக புத்தாடை அணிந்து அத்தர் பூசி சுருமா போட்டு புதிய ஆடையோடு குளித்து முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரவுதா ஷரீஃபுக்கு போகிறோம். அங்கே நான் சொன்ன 85 கேட் இருக்குன்னு சொன்னதில் ஒரு கேட்டுக்கு பேர் பாபு சலாம். பாபு சலாம்னா சலாம் கேட்டு. ஏன் அதுக்கு அந்த பேருனா, அந்த வழியாக நுழைஞ்சால் கரெக்டாக ரசூல்லாவுக்கு சலாம் சொல்கிற இடத்துல போய் நம்ம நிற்க முடியும். அதனால் சலாம் சொல்கிறதுக்கு போகிற கேட்டுங்கிறனாலேயே அதுக்கு பாபு சலாம்னு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பாபு ஜிப்ரைல் இருக்குது, பாபு சுஃபா இருக்குது, பாபு உமர் இருக்குது, நிறையா இருக்குது. நாம் போகிறது பாபு சலாம். பாபு சலாம் வழியாக உள்ளே போய் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்ல போகிறோம், செலவாத்தோடு போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவிலே போய் முன்னாலே நிற்கிறோம். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய ஏகோபித்த அபிப்பிராயம், அகில உலகத்தினுடைய மார்க்க அறிஞர்களுடைய முடிவு, அல் அம்பியா அஹ்யா உன் ஃபி குபூரிஹிம், நபிமார்கள் அவர்களின் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்கள் மௌத்துக்கு சலாம் சொல்கிறதா நினச்சி சலாம் சொல்லக்கூடாது. மௌத்துக்கு சலாம் சொல்கிற வார்த்தை வேற. நம்ம இப்போ கபிர்ஸ்தானுக்கு போனால் என்ன சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மோமினீன் ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவே அங்கே கொடுக்கல. ஏன்னா மௌத்தா போனவங்களுக்கு நாம் சலாம் சொல்ல போகலை. உயிரோடு உறங்கி கொண்டிருக்கும் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்ல போகிறீர்கள். அதனால தான் எதிரில் ஒருத்தர் மனுஷர் நிற்கிறப்ப கையை காட்டுவோம் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வார்த்தை தான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். இப்படி தானே சொல்றோம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கேங்கிறதே யாருக்கு தெரியுமா, எதிரில் நிற்கிறவருக்கு சொல்றது, உயிரோடு இருக்கிறவருக்கு சொல்றது. மௌத்தா போனவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல இல்லை வார்த்தை, அது வேற. மௌத்தா போனவங்களுக்கு சொல்றது. ஆக நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நபிமார்களின் உடலை மண் தின்னாது, நபிமார்களின் கபர்களுக்குள் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ரப்புடைய தொடர்பிலும் துஆவிலும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நல்லா சொல்றேன், ஒருத்தர் மௌத்தா போயிட்டா, தேவைப்பட்டால் அவருடைய மனைவி இத்தா முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், இன்னொரு கல்யாணத்துக்கு குடும்ப ஏற்பாடு செஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமல்ல. ரசூலுடைய மனைவிமார்கள், அந்த மனைவிமார்கள் மௌத்தாகிற வரையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, கணவர் உயிரோடு இருக்கிற போது மனைவி கல்யாணம் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருவது? ஏன் நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஏன் மறுமணம் செய்ய முடியாதுன்னா, புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப மறுமணம் செய்யறது ஆறாம். எனவே அவர்களெல்லாம் மனம் முடிப்பவர்கள் அல்ல, மனம் முடிக்கல மௌத்தா போற வரையும். இது குர்ஆன் உள்ள ஆயத்து, வலா அன்தன்கு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, எந்த காலத்திலும் பெருமானாருடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது. காரணம், கணவராகிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு படுத்திருக்கிறார்கள். இப்போ உயிரோடு உட்கார்ந்திருக்கிற ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுகிற அந்த அடக்க ஒடுக்கம் பவ்யம் கண்ணியம் இதோட போகணும். சில பேர் ஜோஷ் வந்து ஓனு கத்திக்கிட்டு உள்ள போவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்மா. தப்பு. ஒரு உஸ்தாத் முன்னாடி உட்காந்துருக்கார், ஆக பெரியவங்க உட்காந்துருக்கிறாங்க, நாம் ஓன்னு கத்திக்கிட்டா போவோம், பவ்யமாக போய் நிற்கணும், அடக்க ஒடுக்கத்தோடு நிற்கணும். நீங்கள் மௌத்துக்கு முன்னாடி நிற்கலை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லுங்கள். இந்த உங்களுக்கு கொடுக்குற அந்த புஸ்தகத்தில் கிதாபில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிற சலாம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஐயோ நபியுன்னா சொல்லி பல்லகத்தர் ரிசாலா வாத்தைத்தல்லாமா, அவ்வளவெல்லாம் அங்கே ஓதுறதுக்கு நேரம் இருக்காது. அது ஹஜ்ஜு காலம் அல்லாமல் ஏதாவது உம்ரா போகிறவங்க வேணால் சாவகாசமாக ஒரு ஓரத்தில் நிற்கலாம். போலீஸ்காரங்க இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, போ போ போன்னு. சலாம் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லான்னு சொல்லுங்கள். அதுபோக உங்களுக்கு யாரெல்லாம் எங்கிட்ட சலாம் சொல்லி விட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேரின் சார்பாக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிடணும்.
அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக மின்னி வ மிம்மன் ஔசானி பிஸ்ஸலாம் அப்படின்னு அரபியில இல்லை தமிழ்லயே சொல்லிடலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு அங்கே பை சான்ஸ் சில நேரங்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம், நேரம் கிடைக்கலாங்கல்ல நம்மளாம் ஏற்பாடு பண்ணணும். குளிர் காலத்தில் உம்ரா போனால் மதினால வெளியே வர முடியாது, இது வெயில் காலம். நீங்கள் தாராளமாக நைட்டு கிளம்பி அப்படி ஒரு 12 மணி கூட போகலாம் வெளியில். ஒன்று தெரியுமா, 24 மணி நேரமும் மஸ்ஜிது நபவி திறந்திருக்கும். 24 மணி நேரம் நீங்கள் தொழுகை நேரத்தில் போகும்போது தான் ரொம்ப க்ரௌடு. நீங்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் 12 மணி 1 மணி தகஜது இந்த மாதிரி எல்லாம் போகிற போது ஓரளவு வாய்ப்பு கிடைத்தால் சலாம் சொல்கிறப்போ அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லான்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பேர் மட்டுமாவது சொல்லலாம். என்னுடைய மகனுடைய, என் மகளுடைய, என் தாயாருடைய, என் தந்தையுடைய பேர் சொல்லி இவங்களுடைய சலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லான்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சலாம் சொல்லி விட்டு எல்லோரின் சார்பாகன்னு சொல்லி சொல்லிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் சலாம் சொன்னாலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், துவா செய்கிறார்கள். அந்த சலாம் அல்லாஹுவிடத்தில் 1:10 எழுதப்படுகிறது. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், என் மீது ஒரு தடவை சலவாத்து சொன்னால் 10 தடவை அல்லாஹ் அவருக்கு நன்மை தருகிறார். இது சும்மா பலவீனமான ஹதீஸ் எல்லாம் இல்லை, பக்காவான ஹதீஸ். நீங்க ரசூலுக்கு சொல்லுகிற சலவாத்தும் சலாமும் அவ்வளவு மரியாதையானது. கொஞ்சம் தள்ளி நின்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு இதே மாதிரி சலாம். ஒன்னும் இல்லை, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா அபூபக்கர் அல்லது அபூபக்கர் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா போதும். அடுத்தது உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் உலகத்தினுடைய மொத்த மனித சமுதாயத்தின் முத்துக்கள் 3. இந்த 3 பேர்த்துக்கும் சலாம் சொல்லிட்டு அங்கே செலவாத்தோ கிதாபுகளோ உங்கள்கிட்ட கையில் இருக்கிற துவாவோ எதா இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் ஓதுங்க, இல்லைன்னா வெளியே வந்துருங்க. இப்போலாம் அப்பாயின்மெண்ட் படி ரவுலால தொழுகருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த பச்சை கார்பெட்டுன்னு சொல்கிறோமல்ல, ரவுலத்துல் ஜன்னான்னு பேர். உங்களுக்கெல்லாம் தெரியும், பயான்களில் கேட்டிருப்பீங்க, சொர்க்கத்தில் 2 ரகாயத்து தொழுகிறத அர்த்தம். அந்த இடத்துல தொழுதான், சொர்க்கத்திலேயே தொழுகிறதா, மிகையெல்லாம் இல்லை, ஹதீஸ்லேயே அப்படி வருது. அந்த பூமி சொர்க்கத்துடைய பூமி, நேரடியாக போய் அங்கே நின்று தொழுதவர்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபை தருவானாக. ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் குளறுபடிகளில் இதுக்கு முன்னாடி சில பேரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரவுலால தொழுக முடியல, போன வருஷம் கூட முடியல, வந்துட்டாங்க சலாமெல்லாம் சொல்லிட்டாங்க, மஸ்ஜிது நபவியில் தொழுதுட்டாங்க, இந்த பச்சை கார்பெட் உள்ள அந்த ரவுலால தொழ முடியாமல் போயிருச்சு. அது அப்பாயின்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் இது பண்ணி ஃபாலோ பண்ணி ஹஜ் கமிட்டியில் அதுக்கான ஏற்பாடு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அங்கே போய் நின்று 7 தூண்கள் அங்கே இருக்குது. ரசூல் சல்லா அலிஸ்லாம் உட்காந்த தூண், ரசூலுல்லா வெளியூர்காரங்கள்ட்ட பேசின தூண், ரசூலுல்லா தஹஜ்ஜ தொழுத தூணு, ஆயிஷாவுடைய தூணு, தௌபாவுடைய தூணு, இப்படி எல்லாம் தூண்கள் இருக்குது. அந்த எல்லா தூண்களும் துவா கபூலாகிற இடம். நீங்கள் உள்ளே போன உடனே ஏதாவது ஒரு தூணில் தான் நின்று தொழுகுவீங்க. அந்த தூண்கள்லாம் ஏதோ பள்ளிவாசல்ல, என்ன இத்தா பெரிய பள்ளிங்கிறாங்க, இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் கட்டி வச்சுருக்கிறாங்க தூணுன்னு நினைக்க வேண்டாம். வரலாற்று சின்னங்களாக இருக்கிற தூண்கள், எத்தனையோ மாற்றங்களை செய்து வரக்கூடிய சவுதி அரசு நல்ல வேலை அந்த தூண்களை அப்படியே வச்சுருக்காங்க. அந்த தூண்களில் நின்று நாம் தொழ வேண்டும், துவா செய்ய வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உஸ்துவானத்து தௌபா, தௌபா தூணுன்னு ஒரு தூண் இருக்கு, அங்கே மேலே எழுதியிருக்கும் தௌபான்னு. அந்த தூணை அடையாளம் கண்டு நின்று பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல 2 ரகாயத்து தொழ வேண்டும். யாருக்கும் இடையூறு செய்யாமல், யாரையும் இடித்து தள்ளாமல், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எந்த அமலும் நம்ம செய்யக்கூடாது. நான் சொல்கிறது டோட்டல் ஹஜ்ஜில் அப்படி தள்ளி விட்டுட்டு போய் இடம் பிடிக்கிறது, அல்லது ஒரு நெருக்கு நெருக்கி அவரை தள்ளி விட்டு போய் ஹஜ்ருல் அஸ்வதில் முத்தம் கொடுக்கறது, ரவுலால இடம் பிடிக்கிறதுக்காக யாரையாவது ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம இபாதத் செஞ்சா அந்த இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் உங்களுக்காக வழிவகைகளை செய்வான். இந்த 3 பேர்த்துக்கும் சலாம் சொல்றீங்க, பச்சை கார்பெட்ல தொழுகிறீங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் ரவுலால தொழுவுங்க, உள்பள்ளிவாசல்ல தொழுவுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, மதீனாவை பொறுத்தவரை ஏறத்தால இப்போ இந்த ஹாலில் ஒரு காவாசி தூரம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், காவாசி தூரம் பழைய பள்ளி 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதுக்கப்புறமெல்லாம் இப்போ நவீன காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணது,
இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மஸ்ஜித் நபவியில தொழுதா நன்மை கிடைக்கும் இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடியே போய் வாய்ப்பு கிடைச்சா இந்த பழைய பள்ளிவாசல்ல தொழுவுங்க. சாபாக்கள்லாம் தொழுதது இதில் தான், அந்த முன்பக்கம். 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே துருக்கியினுடைய கையிலே மதீனா இருந்தபோது 4 இமாம்களுடைய பெயர்கள் கசீதத்துல் புர்தாவினுடைய வரிகள் எல்லாம் இந்த உள்பள்ளியில் தான் எழுதப்பட்டது. இந்த உள்பள்ளி ரொம்ப பாரம்பரியமானது, வழிமார்களெல்லாம் தொழுத இடம், நாம் தொழக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி. ஹைர் அல்லா நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாவர். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அன்பிற்குரியவர்களே, இதை தாண்டி மஸ்ஜிதுல் நபவிக்கு வெளியிலே நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்குது. மக்காவில் தான் தவாஃபு உம்ரான் எல்லாம் வேலை, இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபஜ்ரு டு லொஹுர் எந்த அமலும் இல்லை. அப்போது பக்கத்தில் ஜன்னத்துல் பகி இருக்குது, கபரிஸ்தான். சுமார் 12,000 சஹாபாக்கள் அங்கே அடங்கியிருக்காங்க. அல்லாஹு அக்பர். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாவுக்கு பாலூட்டின ஹலீமா சாதியா, மார்க்கத்திற்கு பேருதவி புரிந்த அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லான், ரசூலுல்லாவுடைய குடும்பம். நீங்கள் பகீல கபிரிஸ்தானில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடு டோட்டலாக ரசூலுல்லாவுடைய குடும்பம், பெரிய பெரிய மாலிக் இமாம் போன்ற இமாம்கள் எல்லாம் அந்த இடம். நட்ட நடுவில் ஜன்னத்துல் பகீல போனீங்கன்னா ஒரு கபர் பெருசாக இருக்கும், ஒரு வட்டம் போட்டு கல் வச்சு காட்டுவாங்க, அது உஸ்மான் ரதியல்லான். உஸ்மான் ரதியல்லானுடைய இடத்துலேருந்து இடது பக்கம் வந்தீங்கன்னா ஹலீமா அம்மாவுடைய கபர். அங்கே அந்த போலீஸ்காரங்களுக்கு இப்படி கையை எடுத்தால் அலர்ஜி, அதனால் கையை இப்படி வச்சுட்டு நின்றீங்கன்னா வந்து தட்டி விடுவான். நம்ம கையை தொங்க போட்டு கூட ஓதலாம், தப்பில்லை. அவன் இல்லாத நேரத்தில் கையை தூக்கி கேட்டாலும் தப்பில்லை. அடிக்கடி ஜியாரத் செய்யுங்க, எல்லா நேரமும் பூட்டி இருக்கும். காலையில் கொஞ்சம் நேரம் திறப்பாங்க, அசருக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் திறப்பாங்க. இதை விட நல்ல வழி என்னன்னா, ஜனாசா போகும்போது போயிட்டு அடக்கி முடிகிற வரையும் கேட்டு திறந்துருக்கும் கபிரிஸ்தான். நீங்கள் என்ன பண்ணுன்னா, தொழுக முடித்து ஃபர்லு சலாம் கொடுத்த உடனே ஜனாசா கிளம்பும். அந்த ஜனாசா தொழுக வச்சு கிளம்புறப்போ பின்னாடியே போயிடணும். அவங்க அடக்கஸ்தலமெல்லாம் முடிக்கிற வரையும் தேவைப்பட்டால் நாம் சூரத்து யாசின் ஏதாவது ஓதி அங்கே அடங்கியிருக்கக்கூடிய சஹாபாக்களின் பெயராலே அதை ஹதியா செய்து அங்கே அடங்கியிருப்பவர்களுக்கும் நமக்கும் எல்லாத்துக்கும் துவா செய்யலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எக்கச்சக்கமாக நீங்கள் போய் நிற்கிற அந்த கபிரிஸ்தானில் பல மையத்தை அடக்கினது ரசூலுல்லா. நிறைய கபரில் குளிக்கு இறங்கி நின்று வாங்கி அடக்கினது ரசூலுல்லா. நிறைய கபர்களை அடக்கம் பண்ணுறப்போ கபருடைய விளிம்பில் உக்காந்துட்டு அழுதுருக்காங்க ரசூலுல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நள்ளிரவிலே கூட எழுந்து போய் ஜியாரத்து செய்து பகையில் துவா செஞ்சுருக்காங்க. இவ்வளவு மாட்சிமை பொருந்திய ஒரு கபிரிஸ்தானுக்கு நீங்கள் போகிறீங்க, அதபு ஒழுக்கத்தோடு ஓதி துவா செய்துட்டு வாருங்கள். பகி உடைய ஜியாரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். அதுக்கெல்லாம் யாரும் கூட்டிகிட்டு போகணுன்னெல்லாம் அவசியமே இல்லை. தொழுகிற இடத்துலேருந்து அப்படி பார்த்தா கபிரிஸ்தான் தெரியும், நம்மளாக போயிட வேண்டியதுதான். ஹைர் அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு அரசின் மூலமாகவே ஏற்பாடு செய்யப்படுகிற ஜியாராவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் உஹது மலை அடிவாரத்திற்கு போவீர்கள். ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட 70 சுஹதாக்கள் அடங்கி இருக்கிற புண்ணிய பூமி, நீங்கள் ஆட்களோடு சேர்ந்து ஜியாரத்து செய்யுங்கள். முடிந்தவரை சூரா யாசின் ஓதுங்கள். உஹது சுஹதாக்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், அவர்களுக்காக துவா செய்துவிட்டு வாருங்கள். அதே மாதிரி மஸ்ஜித் குபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் கட்டின பள்ளி, கல்லெடுத்து வச்சு கட்டின பள்ளி. இந்த பள்ளியை குறித்து நிறைய ஹதீஸுகளும் குர்ஆன் ஆயத்துகளும் வந்திருக்கிறது. முதன் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜிதுன் நபவிக்கு முன்னாடி பள்ளி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹ் அங்கே வருவாங்க, சில நேரம் நடந்து வருவாங்க, சில நேரம் வெயில் காலத்தில் அவர்கள் வாகனித்து வருவார்கள். இப்படி வார வாரம் சனிக்கிழமை வருவாங்க. மஸ்ஜித குபாவில் போய் 2 ரகாயத்து தொழுகணும், அங்கே துவா செய்ய வேண்டும். இந்த ஹரம் ஹரம்னு சொல்கிறோம்ல ஒரு வார்த்தை, ஹரம் ஷரீஃப், ஹரம் ஷரீஃப். மக்காவில் இருக்கிற பள்ளி ஹரம் ஷரீஃப், மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிது நபவி ஹரம் ஷரீஃப், பைத்துல் முகத்தஸில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்சா ஹரம் ஷரீஃப், 4வதா குபா ஹரம் ஷரீஃப். இந்த 4 தவிர உலகத்தில் வேறு எந்த பள்ளிக்கும் ஹரம் ஷரீஃப்னு சொல்லக்கூடாது. 3 பள்ளி நமக்கு தெரியும், அதனுடைய மாண்பு காபா, மஸ்ஜிது நபவி, அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்சா. அதை தாண்டி ஹரமுங்கிறது ரசூலுல்லா கை வச்சு கட்டினதுனால இந்த பள்ளிவாசலுக்கு இருக்குதுன்னா, இந்த ஹரம் ஷரீஃப்னாவே இதோட மரியாதை உங்களுக்கு தெரியும். அதனால் தாராளமாக தொழுவுங்க. வெறும் 2 தான் தொழுகணும்னு இல்லை, வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் நீங்கள் போகலாம்.
சும்மா பக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இடம், அதுவும் இப்போல்லாம் இந்த வருஷத்துலேருந்து இந்த பேட்ரி கார் வச்சுருக்காங்களாம். மஸ்ஜிது நபவியிலேருந்து குபா பள்ளி வாசலுக்கு நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சுருக்காங்கல்ல பேட்ரி கார், அந்த மாதிரி. அதனால் தாராளமாக போகலாம், குபா பள்ளியில் தொழுதுட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிபிலத்தைன்னு ஒரு பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போவாங்க, ரெண்டு கிபிலா உள்ள பள்ளி. ஒன்றும் இல்லை, முதல்ல பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு தொழுகையில் காபாவை பார்த்து தொழுகுங்கன்னு உத்தரவு வந்துச்சு, அப்படியே திரும்பிட்டாங்க. அதனால் திரும்பின இடத்துல ரசூலுல்லா தொழுது அந்த பள்ளிவாசலில் இப்படி ஒரு கிபிலா இருக்கும், இப்படி ஒரு கிபிலா இருக்கும், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன்னு பேர். அங்கேயும் போங்க, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் ஒது செய்து விட்டு அங்கே ரெண்டு ரக்காயத்து தொழுது விட்டு, இந்த இடம் எல்லாமே துவா கபூல் ஆகிற இடம், ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் இருந்த இடம். அதனால் இங்கே எல்லாம் துவா செஞ்சுட்டு வரணும். இதை தாண்டி சில இடங்கள் சில பேர் கூட்டிகிட்டு போவாங்க, சில பேர் கூட்டிகிட்டு போகிறதில்ல. குறிப்பாக அந்த ஹந்தக்குங்கிற இடத்துல அகழ்போர் நடந்த குழிகள், அதனுடைய எண்ணிக்கையில் 7 பள்ளிவாசல் வரிசையாக இருக்கும், எல்லாத்துலேயும் போய் 2 ரக்காயத்தெல்லாம் தொழ முடியாது. உங்களை வாகனத்திலிருந்து இறக்கி விட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் ரெடியாக ஒதுவோடு இருக்கணும், எல்லா இடத்துலையும் டப்புன்னு தக்பீர் கட்டிடணும். நம்ம அங்கே போய் பிஷாப் போய் ஒது செஞ்சுன்னா வண்டி மதினாவுக்கு போயிடும் விட்டு போட்டு. அதனால் அங்கே முடிஞ்சால் தொழுகலாம், இல்லாட்டி அதையெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இது அல்லாமலும் மதீனாவில் நிறைய இடங்கள் உண்டு. உங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு போனால் 2 ரக்காயத்து தொழுகையோடு துவா செய்யுங்கள். பள்ளி இல்லாமல் இடத்தை நின்று காட்டினால் அது ரசூலுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டால் உடனடியாக துவா செய்யுங்கள். இது எல்லாம் மதீனாவில் முக்கியமான விஷயங்கள். இன்னி சொல்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் வேணாலும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போவே மதீனா மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. அதனால் போதும் இன்ஷால்லா. ரொம்ப முக்கியமாக மதீனாவுடைய விஷயத்தில் கேட்க வேண்டியது ஏதாவது இருந்தால் 1 ரெண்டோ கேட்கலாம். 5 நிமிஷத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஏன்னா ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். மதீனா விஷயமா ஏதாவது சந்தேகம் உண்டா? ரவுலாவில் பெண்கள் தொழுகலாமான்னு கேட்குறாங்க. கவனிங்க, ரசூலுல்லாவுக்கு சலான் சொல்கிறதுக்கும் அவங்க தொழுகிறதுக்கும் ரவுலா 2 பார்ட்டாக இருக்குது. ஆண்கள் தனி, பெண்கள் தனி. பெண்கள் தங்களுடைய பெண்கள் பள்ளிவாசலில் பெண்கள் பகுதியில் தொழுதுட்டு அப்படியே வரலாம். ஆண்கள் பகுதிக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. பெண்களுக்கு தனி இட வசதி உண்டுங்கிற மாதிரி தனி வழி வசதி உண்டு. அப்படியே வந்து சலான் சொல்லிட்டு அவங்களும் இந்த பச்சை கார்பெட்டில் தொழுகுவாங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை இல்லை இல்லை, காபத்துல்லாவை மாற்று தான் தொழுகணும். இப்போ மஸ்ஜிதுல் அக்சாவை பார்த்து இந்த உம்மத்தில் உள்ள யாரும் தொழக்கூடாது. பச்சை கார்பெட்டில் அப்பாயின்மெண்ட் படி ஒரு தடவை ஒன்ஸ் உள்ளே போவீங்க, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட எடுத்துக்குவாங்க. ஆசை தீர தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வந்துட வேண்டியது தான். பெண்களுக்கு அவங்களே நேரம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பச்சை கார்பெட்டுக்கு அப்பாயின்மெண்ட் படி விடுறாங்க, சலான் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே சொல்லுவாங்க, பெண்கள் பகுதியில் வந்து அந்த ஏற்பாடு செய்கிறவங்க காவலர்கள் எல்லாமே பெண்கள் தான். அவங்க எல்லாம் திறந்து வரிசையாக போவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் போய் சலான் சொல்லிக்க வேண்டியது. ஹைர் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நம்முடைய பயணங்களை லேசாக்குவானாக, ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவானாக, மப்ரூரார ஹஜ்ஜாக ஆக்குவனாக. ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு இங்கே ஏற்பாடு செய்த மாவட்ட ஜமாத்துருலமா சபைக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா என்கிற நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك،
இன்னும் ஒரு தடவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம اللهم اعدنا الى اوطاننا كيوم ولدتنا امهاتنا اللهم اعد الحجاج والغزاة والمسافرين الى اوطانهم مع السلامة يا رب العالمين اللهم ارزقنا طوافا في بيتك الشريف في مكة المكرمة اللهم ارزقنا صلاة وتسليما على النبي صلى الله عليه وسلم وصلاة في الروضة المقدسة في المدينة المنورة وصلي وسلم مبارك على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.